நகைச்சுவை நடிகர் செந்திலுக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருக்கிறது. இதனால் சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் 3 தினங்களில் அவர் வீடு திரும்புவார் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், விவரம் என்ன? அபிநயா, நடிகர் செந்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே தேர்தலிலும் அரசியலிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலுக்கு முன்னால் அவர் பாஜக கட்சியில் இணைந்தார். நடந்த தேர்தலிலும் அவர் அதிமுக கூட்டணி சார்பாக அவர்களுக்கு ஆதரவாக பலத்த பரப்புரையில் ஈடுபட்டார். பல மாவட்டங்களுக்கு சென்று அவருடைய பரப்புரையை விரிவு செய்தார். அதன் பிறகு அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதாக தெரிகிறது. கடந்த சில தினங்களாகவே அவர் காய்ச்சலாலும் இருமலாலும் அவதிக்குள்ளாகி வந்ததாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து அவர் காட்டாங்குளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டார். அதில் அவருக்கு பாசிட்டிவ் என்று உறுதி செய்யப்படவே அவர் அங்கு சில தினங்களாக சிகிச்சையில் ஈடுபட்டு வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் 2-3 தினங்களில் அவர் வீடு திரும்புவார் என்று சொல்லப்படுகிறது. அபிநயா, அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? அறிகுறிகள் இருந்ததாக சொன்னீர்கள், அந்த அறிகுறிகள் சரியாகிவிட்டதா? அபிநயா, அவர் 1 வார காலமாக அவர் சிகிச்சையில் ஈடுபட்டு வருகிறார். காய்ச்சல் காரணமாக அவர் மருத்துவமனை சென்று கொரோனா சோதனை செய்து கொண்டார். அந்த நேரத்தில் இருந்ததை விட தற்போதைக்கு உடல்நிலையில் மாற்றங்கள் இருப்பதாகவும் முன்னேற்றங்கள் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இருக்கும் சூழலில் அவர் குணமடைந்து விட்டதாகவும் இன்னும் 2-3 தினங்களுக்கு அவரை கண்காணிப்பில் வைத்துவிட்டு வீட்டிற்கு அனுப்புவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வீட்டிற்கு வந்த பின்னர் 1 வார காலம் அவர் தன்னை அரசு விதிமுறைகளின்படி தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பார். அவர் தற்போதைய உடல்நிலையின்படி அவர் சுகமடைந்து விட்டதாக மருத்துவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.